श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्चिककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराटे तेने ब्रह्मसुदाशयादिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजोवारिमृदां यथा विनिमयः यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि धर्मप्रोज्जितकैतवोऽत्र परमः निर्मत्सराणां सताम् वेद्यं वास्तवमत्र वस्तुशिवदं तापत्रयोन्मोलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यते यत्र कृतिभिः शुश्रूषिभिः तत्क्षणात् निगमकल्पतरोर्गणितं फलं शुकमुखात् अमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः இப்பொழுது நாம் ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய ஆரம்பம் பார்த்துருக்கோம். அதில் இருக்கிற மங்கள ஸ்லோகங்கள், ரெண்டு மங்கள ஸ்லோகங்களுடைய அர்த்தத்தை நம்ம பார்த்தோம். இது வரைக்கும் மூணாவது மங்கள ஸ்லோகம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த ரெண்டாவது மங்கள ஸ்லோகத்தில் சொல்லச்சு இந்த கிரந்தத்தினுடைய அனுபந்த சதுஷ்டயம்னு சொல்லக்கூடிய நான்கு விஷயங்கள். இந்த கிரந்தத்தில் சொல்ல பிரதிபாதிக்கிற விஷயம் என்ன, சம்பந்தம் என்ன, பிரயோஜனம் என்ன, இதெல்லாம் பற்றி சொல்கிறது இருந்துருக்க இதுதான் அனுபந்த சதுஷ்டயங்கள். பக்திரு வைலட்சண்யம், விஷய வைலட்சண்யம், பக்தா இதை சொல்கிறவருடைய ஒரு ஒரு விசேஷம், இதில் சொல்லக்கூடிய விஷயத்தினுடைய விசேஷம், இப்படிலாம் இதுக்கு ஏற்பட்ட இந்த பாகவதத்துக்கு ஏற்பட்ட பெருமையை பற்றி சொல்லி சொன்னார். இதில் சொல்லச்சு ரெண்டு விஷயம் சொன்னார். இது மொத்தம் தர்மம் தான் சொல்லப்படுகிறது. தர்ம புரோஜித கைதவோத்திர பரமகா நிர்மத்சராணாம் சதான்னு சொல்லச்சு இந்த பாகவதம் முழுக்க தர்மம் தான் சொல்லப்படுகிறது, வேற எதுவும் சொல்லல, தர்மம் தான் சொல்றதுன்னு சொன்னார். இப்ப இதுக்கு பிரயோஜனம் என்னன்னாக்க, இப்போ இதனுடைய பிரயோஜனத்தையும் அங்கேயே சொல்லி முடிச்சுட்டேன். இது சிவதம் தாபத்ரயோன் மூலனம், நமக்கு மங்களத்தை உண்டு பண்ணக்கூடியது, அனிஷ்ட நிவர்த்தி பூர்வக இஷ்ட பிராப்தி, தாபத்ரயோன் மூலனம், தாபத்ரயத்தை ஆத்தியாத்மிக ஆதி பௌதிக ஆதி தெய்வீகம்னு சொல்லக்கூடியதாக இருக்கிற மூன்று தாபங்களையும் போக்கடிச்சு நமக்கு மங்களத்தை உண்டு பண்ணக்கூடியது என்பது சொல்லி முடிச்சாருங்க. இதனால நமக்கு ஏற்பட்டது என்னன்னாக்க, இதனுடைய பிரயோஜனம், பாகவதத்துல சொன்ன விஷயம், விஷயத்துக்கு அப்புறமா பிரயோஜனம், இதெல்லாம் தெரிஞ்சுருக்கு. சம்பந்தத்தெல்லாம் தர்ம தர்மி பாவம்ன்றது சம்பந்தம், இது தர்மத்தை அனுஷ்டிக்கிறவன் அவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம், இதெல்லாம் சொல்லி சொல்லியிருக்க. இது வஞ்சனை இல்லாத பாகவதத்துல மகரிஷி சொல்லியிருக்க என்பதை சொல்லி சொல்ற. அடுத்த ஸ்லோகம் ரொம்ப அவசியமா, இப்ப எல்லா ஸ்லோகத்துக்கெல்லாம் அர்த்தம் சொல்ல போறது இல்லை, அங்கங்க வரைச்சு வேதாந்த அர்த்த பிரதிபாதனம் பண்ணக்கூடியதாக இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள், இங்க முதல்ல வரக்கூடிய இந்த மங்கள ஸ்லோகங்கள், இப்படி இதுல விசேஷார்த்தங்கள் சொல்லக்கூடியதானவை, அவைகளுக்கு மாத்திரம் அந்த பிரத்யேகமா விசிஷ்டாத்வைத்த பரமாக அர்த்தம் பண்ணிருக்க. சாட்சாத்தாக்கள்லாம் நம்ம ஆழ்வார்கள்லாம் அனுசந்தானம் பண்ணிருக்கான், சுவாமி தேசிகனும் இதுல ரொம்ப ரொம்ப ஈடுபட்டிருக்கார். ஆகையால அந்த விஷயங்களை மாத்திரம் உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் நானு. இப்போ இதுல சொன்ன விஷயம் இருக்க, இந்த விஷயம் சத்யா அது கேட்ட பாகவதத்தை கேட்ட மாத்திரத்தினாலேயே உடனே நம்மளுடைய மனசுல ஈஸ்வரனாக இருக்கிற எம்பெருமான் நம்ம மனசுல இருக்கிறதுக்கு வழி ஏற்படுத்துறது பாகவதம், இதுதான் பரம பிரயோஜனம். இப்போ இந்த மாதிரி வருதுன்றத அதுக்கு ஒரு பிரமாணம் இல்லாத நாம சொன்னோம்னாக்க அதை யாருமே ஏத்துக்க மாட்டார். இது சாதாரணமா நான் சொல்றேன், நானு இந்த ஊர்ல போய் இந்த பெருமாளை சேவிச்சுட்டு வாங்கோ, சேவிச்சுட்டு வந்தாக்க உங்க பசங்களுக்கு கல்யாணம் ஆகும், இந்த ஊர்ல போய் பெருமாளை சேவிச்சுட்டு வந்தாக்க நீங்க நினைக்கிற ரோக நிவர்த்தி எல்லாம் ஏற்படும், இப்படி எல்லாம் நாம சொல்லி சொல்றோம். இப்ப இந்த மாதிரி சொன்னமான இதுக்கு என்ன பிரமாணம் இருந்துருக்கு,
யார் இந்த மாதிரி அனுஷ்டிச்சுட்டு வந்திருக்கா, இப்படி எல்லாம் ஒரு கேள்வி வரதோ இல்லையோ, அந்த மாதிரி வரச்சே அதுக்கு பிரமாணம் வேணும். இப்ப இந்த பாகவதத்தை சேவிக்கிறதுனால, இந்த பாகவதத்துல வரக்கூடிய கதையை கேட்கறதுனால மாத்திரமே நமக்கு பெருமாள் நம்ம மனசுல இருந்துருவே என்று இந்த இரண்டாவது ஸ்லோகத்துல சொல்லியிருக்காரு. அதுக்கு என்ன பிரமாணம் இது என்று ஒரு கேள்வி வருது. அதுக்குதான் மூணாவது ஸ்லோகத்தை அத்தமாக சொல்லி சொல்ற, நிகம கல்பதரோர்களிதம் பலம் சுகமுகா சுகமுகாத மிருத திரவ சங்யுதம் பிபத பாகவதம் ரதமாலயம் முகுரஹோ ரசிகா புவி பாவுகாஹ. இங்க மீதி பேரை பார்த்து சொல்ற ஒரு விஷயம், ஹே ரசிகாஹ, இந்த பாகவதத்துல சொல்லியிருக்கிற ஒவ்வொரு விஷயமே வேதத்தை அடிப்படையாக கொண்டது. இது வேதாந்தம் தான். இது இந்த வேதாந்தத்தை நாம தெரிஞ்சின்றவனாக்க நமக்கு பரம புருஷார்த்தமாக இருக்கிற மோட்சம் நமக்கு கிடைக்கிறது. மோட்சம் கிடைக்கிறது இருக்கட்டும், பகவத் அனுபவம் சம்பூர்ணமாக நமக்கு கிடைக்கிறது. இதுதான் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். இதை தான் நான் தெரிவிக்கிறேன். ஹே ரசிகாக எல்லாரையும் கூட்டு சொல்ல முடியாது. இந்த ரசத்தை அனுபவிக்கிறதுக்கு யாருக்கு தெரிஞ்சவாளா இருக்காளோ அவதான் ரசிகாளாக இருக்க முடியும். எல்லாரும்லாம் ரசிகாளாக இருக்க முடியாது. பெரிய கீர்த்தன் கச்சேரி நடக்கிறது, அதுல ஆலாபனம் பண்றா, இதெல்லாம் பண்றா, சொரம்லாம் சொல்றா, கத்தி எல்லாம் இருந்துட்டு இருக்குன்னாக்க அந்த ராக விசேஷத்துல ஞானம் இருக்கிறவாளுக்கு தான் அது ரசிக்கும், இல்லைன்னா ரசிக்காது. அதே மாதிரி சாப்பிடுறதுல உள்பட நாய்க்குடலுக்கு நறுனை தொங்காதோ என்று சொல்ற இதுல வியாக்கியானத்துல வரச்சே. இப்போ சில சில வஸ்துக்கள் சில சில பேராலதான் அனுபவிச்சு சாப்பிட முடியும். ஒரு நாய்க்கு போய் நிறைய க்ஷீரானம் நல்ல நிறைய நெய்யை குத்தி முந்திரி பருப்பெல்லாம் போட்டு இந்த நாய்க்கு சாப்பிட வச்சோமானாக்க அந்த நாய் அது சாப்பிட்றோம், சாப்பிட்றதுன்னா கூட அது குடல்ல தங்காதான், அது வாந்தி எடுத்துருமா, அது அதுக்கு பிடிக்காதான் அது. அந்த மாதிரி ஒவ்வொன்னு ஒவ்வொரு விஷயத்தை ரசிக்கணும்னா அதுக்கு தகுந்த ஒரு ஞான விசேஷம் வேணும். இப்ப இங்க இருக்கிறவளை பார்த்து லோகத்துல ரசிகர்களாக இருந்துருக்கிற மகான்களை பார்த்து சொல்றார், ஹே ரசிகாக, ரசத்தை அறிந்தவர்களாக இருந்துருக்கா. யாரு ரசிகாளாக இருப்பான்னா பவுகாக ரசிகாகன்னு சொல்ற பகவத் சம்சீலன பராக. எப்பவும் எம்பெருமானையே தியானம் பண்றது, பெருமாளையே நினைச்சுண்டு இருக்கிறவா, அவளுக்கு தான் பகவத் விஷயம் ரசிக்கும். நாம போய் தேவப்பெருமானை சேவிக்கிறோம், சீனிவாசனை சேவிக்கிறோம். அடுத்த வாரத்துல பார்த்தோம்னாக்கா தாயாருக்கு பஞ்சமி தீர்த்தம் உற்சவம் நடக்கும் போறது பிரமாதமான உற்சவம் நடக்கும், அத்தியுதமாக நடக்கும். தாயாருக்கு பெருமாளுக்கு எவ்வளவு வைபவமோ அந்த வைபவத்துக்கு குறவில்லாமல் திருச்சானூர்ல தாயாருக்கு உற்சவம் நடக்கும். அதெல்லாம் போய் அனுபவிச்சாதான் தெரியும், அதை பிரத்யட்சமா சேவிக்கிறவாளுக்கு தான் அந்த அனுபவம் தெரியும். இப்படி பாவுக்காக ரசிக்காக பகவத் விஷயத்திலேயே ஈடுபாடு இருக்கிறவர்களாக இருந்திருக்கிறாள அவதான் நிகம கல்பதருஹு. வேதம் இருந்துருக்கு, நிகமம்னா வேதம், வேதமே ஒரு விரக்ஷமாக இருக்கு, சாதாரண விரக்ஷம் இல்ல, கல்ப விரக்ஷமாக இருந்துருக்கு என்றதாக சொல்ற. விரத சிகரி செய்யும்னா சத்மவான் பத்மயோனேஹே இப்படி சொல்லச்சு தேவப்பெருமாள் வரதராஜ பஞ்சாசத்துல சொல்ற சொல்ற. கலச ஜலதி கன்யா வல்லரி கல்பசாகி கலையது குசலன்னா கோபி காருண்யராசி. துரத சிகரிசீம்னா சத்மவான் பத்மயோனே துரக சவன வேத்யாம் சியாமளோ ஹவ்யவாஹா கலச ஜலதி கன்யா கல்லரி வல்லரி கல்பசாகி கலையது குசலன்னா கோபி காருண்யராசி. அந்த தேவப்பெருமாளை பார்த்து கல்பவருஷமாக சொல்றேன். ஏற்கனவே சொல்லிட்டோம் பாகவதம்னா என்னதுன்னு, பாகவதம்னா கண்ணன் தான் பாகவதம். ஆகையால பாகவதம் வேற கண்ணன் வேற இல்லை, கண்ணன் கரிகிரி மேல் நின்று அனைத்தும் காக்கின்றானே. அந்த கண்ணனே தான் தேவப்பெருமாளாக இருந்துட்டு எல்லாரையும் ரட்சணம் பண்றான். இதுவும் சுவாமியினுடைய வாக்கு தான். அப்போ அந்த தேவப்பெருமாள் தான் கல்பவருஷமாக இருந்துருக்கேனா, அது வேதமே கல்பவருஷமாக இருந்துருக்குன்னு சொல்லி சொல்ற. அங்கேயும் பார்க்கணும், அதே அந்த வரதராஜ பஞ்சாசத்திலேயே சொல்ற, திராதாபதி ஸ்திதி பதம் பரணம் பிரரோஹ சாயாகரீச சரசானி பலானி சத்வம் சாகாங்க திரிதச பிருந்த சகுந்தகானாம்
சின்னாமனாசி மகதாம் நிகமத்ருமாணாம். வேதமாகிற ஒரு மரத்துக்கு நீ எல்லாமாகவும் இருந்துட்டு இருக்கார்னு. மரத்தை வேதத்தை ரட்சணம் பண்றவர் திராதாபதி. ஆபத்து வேதத்துக்கு ஆபத்து வந்துருத்துன்னா அதை ரட்சிக்கிறவராக இவர் இருந்துட்டு இருக்காராம். திராதாபதி ஸ்திதி பதம் பரணம் பிரரோகா. அந்த வேதத்துக்கு வேறாக இருந்துட்டு இருக்காராம், வேறாக இருந்துட்டு இருக்க வேதத்துக்கெல்லாம். இதே தான் சுவாமியும் மங்களாசாசனம் பண்றேன் வேறுப்பார் வேதத்திற்கெல்லாம்னு சொல்லி அங்க ஹஸ்தகிரி மகாத்மியத்துல சுவாமி மங்களாசாசனம் பண்றார். அப்போ திராதாபதி ஸ்திதி பதம் பரணம் பிரரோகா, வளர்ச்சிக்கு வேதத்தினுடைய வளர்ச்சிக்கும் காரணமாக இருந்துட்டு இருக்க. அதே அது மாத்திரமில்ல, சாயா கரீச சரசானி பலானி தத்துவம். வேதத்தினால வரக்கூடிய நிழல், அந்த நிழலாகவும் நீர் தான் இருந்துட்டு இருக்க. வேதமாகிற ஒரு மரம், அதுக்கு நிழலாகவும் அந்த தேவப்பெருமாள் தான் இருந்துட்டு இருக்கிறான். அதுல வரக்கூடிய பழுக்க மரம்னு ஒண்ணு இருந்ததுன்னா, பழமில்லாத மரம் கொட்டு மரம் இருந்ததுன்னா ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. சரசானி பலானிச்ச, அதுவேதான் இந்த இடத்துல பிபத பாகவதம் ரசமாலயம். ரசம்ன்றது சொல்றது ரசத்தோட இருக்கக்கூடிய பலம், ஆகையால இது சரசமாக பலமாக இருந்துட்டு இருக்கு. சரசானி பலானிச்ச சகாகத த்ரிதச பிருந்த சகுந்தகானாம். அந்த மரம்னு இருந்ததுன்னா அது மேல பக்ஷிலாம் இருக்கணும். அந்த பட்சி மாதிரி இருக்கிறவா, மகர்ஷிகள் மாதிரி இருக்கிறவள் தான் பட்சி. இது சுகன் சுகர் இப்படிப்பட்டவாக எல்லாமாகவே கிண்ணாமனா சிம்மகதாம் நிகம துருமானாம். வேதமாகிற ஒரு மரத்துக்கு நீர் எதுவாக தான் இல்லை அப்படின்னு சொல்ற. இப்போ வேதமாகிற மரமே தான் பெருமாளா இருந்துருக்கு, பெருமாளே தான் வேதமாக மரமாக இருந்துருக்கு. இதெல்லாம் அப்படியே பாகவதம் தான் இருக்கு. நிகம கல்பதரோ கலிதம் பலம், இது கல்பவருஷம், சாதாரண விரட்சம் இல்லை, இது வந்து கல்பவருஷமாக இருந்துட்டு இருக்கு. அங்க சாமளோ ஹவ்யவாகு சொல்லிட்டு கலச ஜலதி வல்லி கல்ப, அதாவது கல்பசாக்கின்னு சொல், வல்லரி கல்பசாக்கின்னு சொல்ற, கலச ஜலதி கன்யா வல்லரி கல்பசாக்கின்னு சொல்றதுனால பெருமாள் மாத்திரம் இல்ல, ஒரு மரம் இருந்ததுன்னா அதை கொடியும் தழுவிண்டு இருந்தாதான் மழை மரத்துக்கு ஏற்றம். பெரிய பிராட்டியார் மகாலட்சுமி அந்த பெருமாளை தழுவிண்டு இருக்கிறதுனால அது கொடியாக இருக்க இவர் கல்பவருஷமாக இருந்துருக்காருன்னு சுவாமி அந்த இடத்துல மங்களாசாசனம் பண்றார். இதெல்லாம் மகர்ஷிகளுடைய எண்ணங்கள் தான் சுவாமியினுடைய மனசுல அப்படியே ஓடுறது. அப்படியே அந்த அந்தந்த திவிதேசங்கள்ல வரச்சே மங்களாசாசனம் பண்ணச்சே அதை சாதிக்கிற. இங்க சொல்லச்சே, ஹே ரசிகாக பாவுக்காக கல்பத்தருகு, வேதமே தான் கல்பவருஷம். அந்த கல்பவருஷத்துல தசிய பலம், அதனுடைய பலத்தை நிகம கல்பத்தரோ கலிதம் பலம், அந்த கல்பத்தருவுலேருந்து வந்ததாக இருந்திருக்கிற பலம், இதுதான் பாகவத புராணம். பாகவதமாகிற ஒரு புராணம் இது. ஆலயம் முகு பிபத, இது கடைசி வரைக்கும் இன்னைக்கு மாத்திரம்ன்றது இல்லை. ஆ லயம், லயத்தை அடையிறது, லயம்னாக்கா இந்த இடத்துல மரணம். ஆ லயம் மரண பரியந்தமாக பாகவதத்தை கேளுங்கன்னு அர்த்தம். ஒரே ஒரு நாள் பாகவதத்தை கேட்டா போறாது, அடிக்கடி அடிக்கடி கேட்டுட்டே இருக்கணும் இந்த பாகவதத்துக்கு. அததான் சொல்றார் இந்த இடத்துல, பலம் சுகமுகா அமிர்த திரவ சங்யுதம் பாகவதம் பிபத என்று சொல்றார். இந்த பாகவத ரசத்தை இது எப்படி எல்லாம் இருந்துட்டு இருக்குன்னா, இத முகு பிபத அடிக்கடி அடிக்கடி சொல்ற, இத பிபத்தன்னு சொல்ற, இது பலம்னு சொன்னமானாக்கா பலத்துக்கு காதுத்தான் தான் சொல்லணும், சாப்பிடுன்னு தான் சொல்லணுமே தவிர பருகுன்னு சொல்லக்கூடாது. ஆனா இந்த இடத்துல பிபத்தன்னு சொல்லி சொல்ற. இதுக்கு என்ன காரணம்னா, இந்த பலம் கல்பவருஷத்துல இருந்து வர பலம் இருந்துட்டு இருக்க ரசப்பிரதானமாக இருந்துட்டு இருக்கு. இதுல முழுசும் அப்படியே ரசமாக இருக்கு. சில சில பழங்கள்ல பார்த்தோம்னாக்கா தோல் கொட்டை இதெல்லாம் சாப்பிட முடியாதுதான் ஆயிடும். இந்த தோல் கொட்டைன்றது ஒண்ணும் இல்லாதபடி மொத்தமே ரசமாக இருக்கிறதுனாலதான் இத பிபத்தன்னு சொல்லி சொல்ற. அதுவும் வந்து இங்க போக்கியமாக இருந்துட்டு இருக்கு என்று சொல்ற. அதோடு மாத்திரமில்ல, இதுக்கு என்ன விசேஷம் அப்படின்னா, சர்வோப்பிய அதாவது எல்லாத்த காட்டிலும் உபாதேயமாக இருக்குன்னு சொல்ற. பிபத பாகவதம் ரசமாலயம் ரசிகா புவி பாவுகாக சுகமுகாத்து. இது எங்கேந்து வந்தது அப்படின்னா,
இது நிகம வேதமாகிற ஒரு கல்பவருஷத்திலிருந்து விழுந்தது பலம் சுகமுகாத்து அமிர்த திரவ சங்கீதம். இப்ப மரத்துல உச்சாணி கடையில இருக்கிற பழங்கள் தான் ரொம்ப நன்னா இருக்குமா, ருச்சியா இருந்துட்டு இருக்குமா, அந்த மாதிரி இது உச்சாணி கலையில இருந்துட்டு இருக்கிறது. வேதத்தினுடைய உச்சாணி கலையில இருக்கிறதுனாக்க வேதாந்தத்துல சொல்லப்பட்ட விஷயம்னு அர்த்தம். இது இது அமிர்த திரவ சங்கீதம், அமிர்த திரவத்தோட சேர்ந்து இருந்துட்டு இருக்கு. இந்த கிளி கொத்திதுனாக்க கிளி எது ரசவத்தாக இருக்குமோ அந்த பழங்களுக்குள்ள காயா இருக்கிறதெல்லாம் கிளி சாப்பிடாது. எது தித்திப்பா இருக்குமோ, எது மதுரமா இருந்துட்டு இருக்குமோ அந்த பழத்தை தான், அந்த பழத்தை தான் கிளி சாப்பிடுமா. அந்த மாதிரி இது எப்படி வந்ததுன்னா சுகமுகாத்துன்னு, சுக உபதேச பரம்பரையில பராசரர் அதாவது வியாசர் உபதேசம் பண்ணி அந்த ஆச்சாரிய சிஷ்ய பரம்பரையில சுகர் பரீட்சித்துக்கு உபதேசம் பண்ணதாக இருந்துட்டு இருக்கிற இந்த பாகவதம் இருந்துட்டு இருக்க, இந்த பாகவத ரசத்தை அமிர்த திரவ சங்கீதம்னு சொல்லச்சே, அமிர்தம்னா மோட்சம், இந்த முக்தி கைவல்யம் அதெல்லாம் சொல்லச்சே, அமிர்தம்ன்றது மோட்சத்தை சொல்றது. அந்த மோட்சத்தையே திரவம், அந்த மோட்சமே தான் இந்த இடத்துல ஒரு ரசமாக இருந்துட்டு இருக்கு, அதுதான் சாராம்சமாக இருக்கு. அந்த சாராம்சத்தோட கூடி இருந்துட்டு இருக்கிற இந்த பழத்தை இதுல மொத்த பேர் நீங்க மொத்தம் பருகுங்கோள் என்று சொல்ற. பருகிறதுன்றது ஏற்கனவே சொன்ன, இது மொத்தம் ரசமாக இருக்கிறபடினால சுகமுகாத்து கலிதம், இதுவும் சுகனுடைய முகத்திலேருந்து வந்ததுனால என்ன, சுகம்ன்ற பட்சி அந்த பட்சி இல்லத்திலேருந்து வந்தது. அங்கேயும் வரைச்சே சுருத்தியர்த்தத்தெல்லாம் இந்த இடத்துல சொல்ற, இங்க ஜீவாத்மாவையும் பரமாத்மாவையும் சொல்லச்சே வேதம் வந்து துவாசுபர்ணா சயுஜா சகாயா சமானம் விரட்சம் பரிஷஸ்வஜாத்தேன்னு சொல்றது. அதுல ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒரு விரட்சத்துல இருந்துட்டு இருக்கான்னு சொல்லி சொல்றது, அந்த விரட்சத்திலேருந்து விழுந்தது இருக்குன்றது. ஆகையால இந்த பாகவதம் இருக்க ரொம்ப அற்புதமான ஒரு இது, மொத்தம் இதுல ஒரு அம்சம் கூட அசாரமான அம்சமே கிடையாது. பாகவதத்துல ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் இந்த பாகவத ரசம் இருக்க, இது பருக வேண்டியதுதான், ஒவ்வொருத்தருக்கும் வேண்டிய ஒரு விஷயம். ஆகையால நீங்க எல்லாம் பய பாவுக்காகனு கூட்டு அவளை சொல்லி கூப்பிடுற, இது அமிர்த சாரோட கூட இருந்துருக்கு, இது தானா விழுந்த பழம், நாம போய் பொறிச்சு அதை பழுக்க வச்சு வந்த பழம் இல்ல, கலிதம்னு சொல்லி சொல்ற. ஆகையால இங்க வரைச்சே என்ன பண்ண, பிராம்சுலப்யே பலே லோபே உத்வாஹுரி வாமனஹா, காளிதாசன் சொல்றான், நான் இப்ப போய் பெரிய கொசூரிய பிரபவோ வம்சா கொச்சால்ப விஷயா மதிஹி, சூரிய வம்சத்துல இருக்கிற மகான்களுடைய ஒரு சரித்திரத்தை எழுதணும், ரகுவம்சத்தை எழுதுறதுன்னு நான் ஆரம்பிக்கிறோம். சூரிய வம்சத்தினுடைய இருக்கிறவாளுடைய பிரபாவம் எங்க, நான் எங்க, அது பெரிய ஒரு உச்சாணி கலையில இருக்கிற பழம் மாதிரி இந்த சூரிய வம்சத்தினுடைய பிரபாவம். உத்வாகுரிவ வாமனஹா, ஒரு டுவார்ஃபு, ஒரு குள்ளமா இருந்துட்டு இருக்கிறவன், எகிரி எகிரி எத்தனை வாட்டி குதிச்சாலும் கிடைக்காததாக இருந்துட்டு இருக்கிறது இருக்க, அது என்னையும் அதையும் கம்பேர் பண்ணி பார்த்தாக்கா இப்படிதான் இருந்துட்டு இருக்கும், இருந்தாலும் நான் பிரயத்தனம் பண்றேன்னு சொல்லி சொல்றான். ஆனா சுவாமி தேசிகன் சரணாகிதி தீபிகையில அழகா சொல்லி சொல்ற, இங்க வரைச்சே உத்பாஹுபாவமபஹாயஜதைவ கர்வஹ பிராம்சும் பலார்த்தமபியாச்சதியோகி சிந்திய, குள்ளனா இருக்கான்றதுனால இனிப்பா இருக்கிற பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு எதனா ரூல் இருக்கான்னா, ஒரு ரூலும் இல்லை. குள்ளனா இருந்தாலும் அவனுக்கும் தான் ஆசையா இருக்கும், இனிப்பா இருக்கிற உச்சாணி கலையில இருக்கிற பழத்தை சாப்பிட்றதுல அவனுக்கும் தான் ஆசையா இருந்துட்டு இருக்கும். அப்படி ஆசை இருந்ததுன்னா அவன் என்ன பண்றான்னா, இப்ப தான் எகிரி எகிரி குதிச்சதுனால அவனால பழத்தை அடைய முடியாதுன்றது நிச்சயமா தெரியும். அந்த வீண் பிரயாசத்தை விட்டுட்டு அங்க போகிறவாள் இருக்காள, உயரமா இருக்கிறவா, அவளை பார்த்து அங்க வழியில போறா, அப்பா அந்த பழத்தை கொஞ்சம் பொறிச்சு கூட, நீயும் சாப்பிடலாம், நானும் சாப்பிடலாம், ரெண்டு பேரும் சாப்பிடலாம், இது அவ்வளவு மதுரமா இருக்கும், போக்கியமா இருக்கும்னு அவன் கேக்குறான், அவனும் பொறிச்சு கொடுக்குறான். அந்த மாதிரி இந்த இடத்துல என்னன்னா, ஆச்சாரியாள் தான் பிராம்சுவாக இருந்துருக்கா, அவதான் இது பழமா இருக்கிறது இந்த மோட்சம், இந்த மோட்சத்தை
நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறவா நமக்கு பொறிச்சு கொடுக்கிறவாளா இருக்கிறவா இந்த பழத்தை பொறிச்சு கொடுக்கிறவாளா இருக்கிறவா ஆச்சாரியால் தான் அததான் இந்த இடத்துல சொல்றார் கலிதம் அது விழருது அந்த பழம் விழுந்ததுல ஆச்சாரியால் மூலமாக வந்து நமக்கு வந்திருக்கு அது நமக்கு கிடைச்சிருக்கிறது விசேஷம் சுகமுகாத அமிர்த திரவ சஞ்சுதம் இது முழுக்க முழுக்க அமிர்த பிபத பாகவதம் ரசம் ஆலயம் அது ஒரே ஒரு நாள் கேட்டா போறாது திருப்பி திருப்பி கேட்கணும் லயமடைய ஆமரணாந்தம் இது மரணம் வரைக்கும் சொல்லி சொல்லி எல்லா சமயத்திலையும் இது கேட்கணும் இந்த பூமியில பிறந்ததே இதுக்காக தான் இந்த பாகவதத்தை ரசத்தை அனுபவிக்கிறதுக்காக தான் நாம பிறந்திருக்கிறது என்று இந்த ஸ்லோகத்தினால மகர்ஷி பாகவதத்தினுடைய மகாத்மியத்தை தெரிவிக்கிறார் நிகம கல்பதரோர் கலிதம் பலம் சுகமுகாத அமிர்த திரவ சஞ்யுதம் பிபத பாகவதம் ரசமாலயம் முகுரஹோ ரசிகா புவி பாவுகாஹ இனி பாகவதத்துல நடந்த விஷயங்கள்லாம் சொல்ல போறேன் இந்த பாகவதம் எப்படி வந்தது இப்ப இதுல ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் நான் பாகவதம் முழுக்க இதையும் பண்ணவர் வியாசர் தான் என்ன புராணங்கள்ல கடைசி புராணம் 18வது புராணமாக பாகவதம் சொல்லப்படுகிறது இப்ப இதுல சொல்லச்சே சுக்கருக்கு உபதேசம் பண்ணு அப்படி இருக்கச்சே சுகமுகாத்து சுக்கர் சொன்னதுல இருந்து வந்ததுன்றதெல்லாம் எப்படின்றதெல்லாம் இது எந்த பிரகரணத்துல பாகவதம் வந்தது இது பரீட்சித்து மகாராஜா சொன்னது அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்க இப்போ இது பின்னா உபதேசம் மென்ன பண்ண போறேன் அதுக்கப்புறமா இவர் உபதேசம் பண்ணத்த சுகர் வந்து பரீட்சித்துக்கு சொல்ல போறேன் பரீட்சித்து இந்த பாகவதத்தினுடைய விஷயம் மொத்தத்தையும் கேட்டு அவனுக்கு பரீட்சி மகாராஜா வந்து ஒரு அமிர்தத்துவ பிராப்தின்றது மகாராஜாவுக்கு ஏற்படுறதுன்னெல்லாம் சொல்ல போறோம் இப்ப இதெல்லாம் இந்த புஸ்தகத்துல எப்படி வரும் மகர்ஷி எழுதின புஸ்தகத்துல அதாவது பாகவத ரூபமான கிரந்தத்துல இது எல்லாம் எப்படி வரும் என்ன கேட்டோம்னா அவெல்லாம் வியாசர் மாதிரி மகர்ஷிகள்லாம் முக்காலத்தையும் உணர்ந்தவர்கள் ஆகையால இவ இந்த கிருதிகளை பண்ணச்சேயே என்னென்ன நடக்க போறதோ நடக்க போறது மொத்தத்தையும் மனசுல வச்சுண்டு அப்படியே சொல்லி சொல்ற என்ன பிரகுர் வைவாருணிகி வருணம் பித்தர முப்பதார அதீஹி பகவோ பிரம்மேதினு சொல்லச்சு பிரகு வந்து வருணனை பார்த்து கேட்கிறார் வேதத்தை சொல்லு எனக்கு பிரம்மன்னா என்னன்றத சொல்லுன்னார் அதுக்கப்புறமா அவ வருணன் சொல்லி உபதேசம் பண்றார் பிரம்மன்னா என்னதுன்றது பத்தி உபதேசம்லாம் பண்ணி சொல்ற யதோவாயுமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாத்தானி ஜீவந்தி எத் பிரயந்தி அபிசம்பிசந்தி எதுல இருந்து இந்த லோகம்லாம் உண்டாச்சோ எது வந்து எது யார் வந்து இந்த லோகத்துல இருக்கிறவா மத்த பேரையும் ரட்சிக்கிறாளோ எது வந்து எதுல போய் லயத்தடைகிறதோ அதுதான் பிரம்மன்னு நீ தெரிஞ்சுக்கோன்னு சொல்லி சொல்றேன்னு சொன்னா இதுக்கு முன்ன பிரம்மமே இல்லாது இருந்திருக்கான் இவர் உபதேசம் பண்றதுக்கு முன்ன எப்பவும் தானே பிரம்மம் இருக்கு ஆகையால இவெல்லாம் வந்து வேதம் எப்படி அனாதியாக இருக்குன்னு ஒத்துருக்குமோ அதுல பிருகுன்னு ஒருத்தர் வந்தார் அதுக்கப்புறமா அவருடைய மகர்ஷியா வருணன் இருந்தேன்னெல்லாம் வந்து ஒரு பாத்திரம் இப்ப நாம நினைக்கிற மாதிரி பாத்திரங்கள்லாம் கிடையாது இவெல்லாம் அழிவில்லாத பாத்திரங்கள் அதே மாதிரிதான் இந்த இடத்துலயும் இங்க வியாசருடைய வார்த்தைகள் எல்லாமே அவர் மூணு காலத்தையும் உணர்ந்தவராக இருந்தபடினால இது மொத்த விஷயத்தையும் அவரே சொல்லி சொல்றார் அவருடைய கிரந்தத்திலேயே இது வந்திருக்கு இதுல எந்த பாகமும் வியாசர் பண்ணாததுன்றதே கிடையாது இதுதான் முக்கியமான ஒரு விஷயம் நாம தெரிஞ்சுக்க வேண்டியது இது நைமிசாரண்யத்துல இந்த பாகவத பிரச்சாரத்தை பத்தி சொல்றார் அதனுடைய விசேஷத்தை நாம அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம் ஸ்வஸ்தி பிரஜாபியஹ பரிபாலயந்தாம் ந்யாயேன மார்க்கேண மஹிம் மஹேஷாஹ கோப்ராஹ்மணேபியஹ சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா